Hi friends, welcome to Top 7 Tamil. In this video, Group 4 exam question model Padimon. So, part 12 varaiyum vandu kuduthiruken. Adha neenga ne test eludhi paakala appadina adukkure link ela description la irukum. Open panni andha part questions la test eludhi paarenga. Ippa part 13 la irukka questions paakalam. First question. இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என காந்தியடிகள் யாரை பற்றி கூறினார்? இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என காந்தியடிகள் யாரை பற்றி கூறினார்? செகண்ட் க்வெஸ்சன். வேலு நாச்சியாரின் பெண்கள் படை பிரிவுக்கு தலைமை ஏற்றவர் யார்? வேலு நாச்சியாரின் பெண்கள் படை பிரிவுக்கு தலைமை ஏற்றவர் யார்? தேர்ட் க்வெஸ்சன். பணி என்பதன் பொருள் என்ன? பணி என்பதன் பொருள் என்ன? நாலு. திருமலை பல்லு நூலின் ஆசிரியர் யார்? திருமலை பல்லு நூலின் ஆசிரியர் யார்? அஞ்சாவது க்வெஸ்சன். மங்கையும் கொண்டலும் இதன் இலக்கண குறிப்பு தருக. மங்கையும் கொண்டலும் இதன் இலக்கண குறிப்பு தருக. ஆறாவது க்வெஸ்சன். சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? ஏழாவது க்வெஸ்சன். குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் எது? குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் எது? எட்டாவது க்வெஸ்சன். அக்னி சிறகுகள் நூலின் ஆசிரியர் யார்? அக்னி சிறகுகள் நூலின் ஆசிரியர் யார்? ஒன்பது. கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை ஓதும் பள்ளி என்று குறிக்கும் நூல் எது? கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை ஓதும் பள்ளி என்று குறிப்பிடும் நூல் எது? பத்தாவது க்வெஸ்சன். சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? பதினொன்று. விருத்தப்பாக்களால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? விருத்தப்பாக்களால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? பன்னெண்டு. தலைவன் வருகைக்காக தலைவி காத்திருத்தல் எந்த வகை திணை? தலைவன் வருகைக்காக தலைவி காத்திருத்தல் எந்த வகை திணை? பதிமூணு. தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? பதினாலு. பூங்கொடி நூலின் ஆசிரியர் யார்? பூங்கொடி என்ற நூலின் ஆசிரியர் யார்? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பதினாறு. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? பதினேழாவது க்வெஸ்சன். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் இல்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் இல்லாதது எது? பதினெட்டு. குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எத்தனை மாத்திரை? குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு? பத்தொன்பதாவது க்வெஸ்சன். இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? இருபது. உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகின்றது. உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்னைக்கு வந்து அனுசரிக்கப்படுது? இருபத்தி ஒன்று. தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்காக புதையல் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு. தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்காக புதையல் சட்டம் என்ற ஆண்டு ஏற்றப்பட்டது?
22 காந்தியின் பிறந்த நாளை 2007 இருந்து ஐநா சபை அங்கீகரித்து எந்த நாளாக கொண்டாடி வருகின்றது? காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2 2007 ஐநா சபை அங்கீகரித்து எந்த நாளாக கொண்டாடி வருகின்றது? 23 நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார்? நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார்? 24 தரங்கம்பாடியில் வணிக தளங்களை அமைத்தவர் யார்? தரங்கம்பாடியில் வணிக தளங்களை அமைத்தவர்கள் யார்? 25 கம்பர் தமிழில் இராமாயணத்தை எழுதி அதை முறைப்படி எந்த கோவிலில் அரங்கேற்றம் செய்தார்? கம்பர் தமிழில் இராமாயணத்தை எழுதி அதை முறைப்படி எந்த கோவிலில் அரங்கேற்றம் செய்தார்? 26 முதன் முதலாக பாதரச காற்றழுத்த மானியை உருவாக்கியவர் யார்? முதன் முதலாக பாதரச காற்றழுத்த மானியை உருவாக்கியவர் யார்? 27 வெர்னியர் அளவுகோலின் மீச்சிற்றளவு எவ்வளவு? வெர்னியர் அளவுகோலின் மீச்சிற்றளவு எவ்வளவு? 28 பொது தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நீரை எவ்வளவு? பொது தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நீரை எவ்வளவு? 29 துணி துவைக்கும் இயந்திரத்தில் உள்ள துணி உலர்த்தி எந்த விசையை பயன்படுத்துகின்றது? துணி துவைக்கும் இயந்திரத்தில் உள்ள துணி உலர்த்தி எந்த விசையை பயன்படுத்துகின்றது? தமிழகம் போன்று இலவச அரிசி திட்டத்தை செயல்படுத்த போவதாக தனது பட்ஜெட்டில் அறிவித்துள்ள இந்திய மாநிலம் எது? தமிழகம் போன்று இலவச அரிசி திட்டத்தை செயல்படுத்த போவதாக தனது பட்ஜெட்டில் அறிவித்துள்ள இந்திய மாநிலம் எது? சரி, 30 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தோம். இதுக்குரிய ஆன்சர் இப்போ பார்க்கலாம். எந்தெந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் க்வெஸ்சன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றத பக்கத்திலே கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என காந்தியடிகள் யாரை பற்றி கூறினார்? ஆன்சர் உவே சாமிநாதர். வேலு நாச்சியாரின் பெண்கள் படை பிரிவுக்கு தலைமையேற்றவர் யார்? ஆன்சர் குயிலி. பனி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் தொண்டு. திருமலை பல்லு நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பெரியவன் கவிராயர். மங்கையும் கொண்டலும் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வந்து எண்ணுமை. சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ரங்கராஜன். குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் எது? ஆன்சர் நீலகேசி. அக்னி சிறகுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் அப்துல் கலாம். கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை ஓதும் பள்ளி என்று குறிக்கும் நூல் எது? ஆன்சர் விவாகர நிகண்டு. சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1857. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? ஆன்சர் சீவக சிந்தாமணி. தலைவன் வருகைக்காக தலைவி காத்திருத்தல் வந்து எந்த திணை? ஆன்சர் முல்லை திணை. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பெரியார். பூங்கொடி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் துரைராசு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் அகநானூறு. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? ஆன்சர் ஏ யா. பெருச்சித்திரனார் நடத்திய இதழ்களில் இல்லாதது எது? ஆன்சர் தமிழ் மனம். மீதி 3 இதழ்கள் அவர் நடத்தியது. குறி எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு? ஆன்சர் 1 மாத்திரை. 20 நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பாரதியார்.
உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் மார்ச் 20. தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்காக புதையல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1878. காந்தியின் பிறந்த நாளை 2007 ஐநா சபை அங்கீகரித்து எந்த நாளாக கொண்டாடி வருகின்றது? ஆன்சர் சர்வதேச அஹிம்சை நாள். நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார்? ஆன்சர் B.R. அம்பேத்கர். தரங்கம்பாடியில் வணிக தளங்களை அமைத்தவர் யார்? ஆன்சர் டேனியர்கள். கம்பர் தமிழில் ராமாயணத்தை எழுதி அதை முறைப்படி எந்த கோவிலில் அரங்கேற்றம் செய்தார்? ஆன்சர் ஸ்ரீரங்கம். முதன் முதலாக பாதரச காற்றழுத்த மானியை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் டாரிசெல்லி. வெர்னியர் அளவுகோலின் மீச்சிற்றளவு எவ்வளவு? ஆன்சர் ஏ மற்றும் பி சரி. மில்லிமீட்டர்ல 0.1, சென்டிமீட்டர்ல 0.01. பொது தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நீரை எவ்வளவு? ஆன்சர் 5 கிலோகிராம். துணி துவைக்கும் இயந்திரத்தில் உள்ள துணி உலர்த்தி எந்த விசையை பயன்படுத்துகின்றது? ஆன்சர் மைய விலக்கு விசை. தமிழகம் போன்றே இலவச அரிசி திட்டத்தை செயல்படுத்த போவதாக தனது பட்ஜெட்டில் அறிவித்துள்ள இந்திய மாநிலம் எது? ஆன்சர் அசாம். இந்த வீடியோல வந்து மாதிரி தேர்வு 13 இருக்க க்வெஸ்சன்ஸ் தான் பார்த்தோம், குரூப் 4. ஸோ அடுத்த வீடியோஸ்ல அடுத்த பார்ட் க்வெஸ்சன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வச்சு பண்ணதுக்கு தேங்க்யூ.